தேசம் உள்ளவர்கள் தான் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்றால் எங்களை நோக்கி நாங்கள் சில கேள்விகளை கேட்டு பார்க்க கடமைப்படுகிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய இறையச்சம் உள்ளவர்களுக்குரிய பண்பு எங்களிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பண்பு எங்களிடத்தில் இருக்கிறதா என்று பார்ப்போமாக இருந்தால் இந்த ரமலான் எங்களையும் உங்களையும் இறையச்சம் உள்ளவர்களா மாற்றியிருக்கிறதா அல்லது மாற்றவில்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு மனிதர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? இன்றைக்கு சர்வசாதாரணமாக மனிதர்களிடத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து இவன் இறையச்சம் உள்ளவன் என்று முடிவெடுத்து விடுகிறான், இவன் அல்லாஹ்வை பயந்து நடப்பவன் என்று முடிவெடுத்துகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அத்தக்குவா ஹாஹுனா என்று சொன்னார்கள், அத்தக்குவா ஹாஹுனா என்று சொன்னார்கள். மூன்று விழுத்தம் திருப்பி திருப்பி சொன்னார்கள், தக்குவா என்பது இங்கே இருக்கிறது என்று சொன்னார்கள், தக்குவா என்பது உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள், தக்குவா என்பது இறையச்சம் என்பது உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்கும் முடிவெடுக்க முடியாது, யாருக்கும் முடிவெடுக்க முடியாது இவர் இறையச்சம் உள்ளவர் என்று யாருக்கும் முடிவெடுக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள ஒரு விடயம், இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். எனக்கும் உங்களுக்கும் என்ன தீர்ப்பு சொல்லலாம் தெரியுமா? இவரை பார்த்தால் நல்லவர் போல விளங்குகிறது, அந்த அளவோடு நின்று கொள்ள வேண்டும். இவரை பார்த்தால் நல்லவர் போல விளங்குகிறது, அந்த இடத்தோடு நின்று கொள்ள வேண்டும். உஸ்மான் இப்னு மதூன் ரழியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், உஸ்மான் இப்னு மதூன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்துவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடையாளத்தை வைத்தார்களாம், ஒரு அடையாளத்தை வைத்தார்களாம், இவருக்கு பக்கத்தால் என்னுடைய குடும்பத்தவர்களை அடக்குவேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உஸ்மான் இப்னு மதூன் சிறந்த நபித்தோழர். எந்த அளவுக்கு சிறந்தவர் தெரியுமா? இரண்டு தடவை ஹிஜ்ரத் செய்கிறார்கள், ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத் செய்கிறார்கள், மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு நபித்தோழர் மரணித்து போய்விட்டார்கள், மரணித்து போய்விட்டார்கள். ஒரு பெண்மணி அந்த இடத்துக்கு வந்து உஸ்மான் இப்னு மதூன் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த மனிதரை பார்த்து எவ்வளவு நல்ல ஒரு மனிதர், சுவனத்தை அடைந்து கொண்டார் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நிறுத்தி கேட்டார்கள், இவர் வெற்றி பெற்று விட்டார் என்று உமக்கு அறிவித்து தந்தது எது? இவர் வெற்றி பெற்று விட்டார் என்று உமக்கு அறிவித்து தந்தது எது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு கேட்டார்கள். யாரை பார்த்து? சகோதரர்களே, இன்றைக்கும் பெயரை கேட்டால் ரழியல்லாஹு அன்ஹு வரது அன் என்று நாங்கள் துஆ கேட்கிறோம். அப்படியாப்பட்ட நபித்தோழரை பார்த்து நபித்தோழி ஒருவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று சொன்ன பொழுது நபிகளாசம் தட்டி கேட்கிறார்கள், இவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று உமக்கு அறிவித்து தந்தது எது? அன்பாந்த் இஸ்லாமிய சோழே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவரை பற்றி நீங்கள் நல்லது சொல்ல வேண்டுமா? அஹ்சிபோ, நான் நினைக்கிறேன், எனக்கு விளங்குகிறது, அவர் நல்லவர் போல விளங்குகிறார், அவரை பார்த்தால் நல்லவர் போல இருக்கிறது. இந்த இடத்தோடு நின்று கொள்ள வேண்டுமே சகோதரர்களே. இதை விட மேலே சென்று இவரா இறையச்சம் உள்ளவர், இவரா இவர் நல்லடியார், இவரா அல்லாஹ்வுடைய நேசர் என்று பட்டம் கொடுப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்ல, அந்த சிறந்த சமூகம் நபித்தோழர்களுக்கு உரிமை கிடையாது என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு போனார்கள். எனவே அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரே, நான் தான் முடிவெடுக்க வேண்டும், நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நான் இறையச்சம் உள்ளவனா, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களா என்பதை நானும் நீங்களும் தான் முடிவெடுக்க வேண்டும். உங்களை பார்த்து இறையச்சம் உள்ளவன் என்று சொல்வதற்கோ, கெட்டவர்கள் என்று சொல்வதற்கோ, காபிர் என்று சொல்வதற்கோ எனக்கு உரிமை கிடையாது. அதே போன்று நீங்கள் எனக்கு சொல்வதற்கோ எந்த உரிமையும் கிடையாது. நானும் நீங்களும் தான் முடிவெடுக்க வேண்டும். நான் அல்லாஹுவை பயந்து நடக்கிறேனா, நான் இறையச்சம் உள்ளவனாக இருக்கிறேனா என்ற முடிவை எடுப்பதற்காக ஒரு சில அடையாளங்களை சொல்லுகின்றேன் சகோதரர்களை, பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் இது தேவைப்பட போகிறது. நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இறையச்சம் உள்ளவர்களா என்று பார்த்துக் கொள்வதற்கு, அல்லாஹ்வை பயந்தவர்களா என்று பார்த்துக் கொள்வதற்கு நானும் நீங்களும் இந்த அடையாளங்களை விளங்கி வைத்துக் கொண்டால் தாராளமாக முடிவெடுத்துக் கொள்ளலாம். மக்கள் என்னை கெட்டவர்கள் என்று சொன்னாலும், மக்கள் என்னை மோசமானவர்கள் என்று சொன்னாலும், அல்லாஹ்விடத்தில் நான் இறையச்சம் உள்ளவன் தான், அல்லாஹ்விடத்தில் நான் அல்லாஹ்வுடைய அடியான் தான், நேசன் தான் என்ற முடிவுக்கு நானும் நீங்களும் வந்து விடலாம். அதற்காக ஒரு சில பண்புகளை சொல்கிறேன். சூரத்து ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயம் வசனத்திலிருந்து 133 வசனம் வரைக்கும் படியுங்கள். இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் யார்?
அவர்களுக்குரிய பண்பென்ன என்பதை அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். அன்பான் இஸ்லாமிய சோழே, ஆரம்பமா அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களை படைத்த இறைவனின் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், மன்னிப்பின் பக்கம் நீங்கள் ஓடோடி செல்லுங்கள். வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்ள், அவனுடைய சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவனம் எந்த அளவுக்கு விசாலமானது தெரியுமா? இந்த வானங்களையும் பூமியையும் இடையளவாக கொண்டதுதான் அந்த சுவனம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், உஇத்தத்தில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் லர்ரா. முதலாவது பண்பை பாருங்கள், அவர்கள் கஷ்டவாளிகளாக இருந்தாலும், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தாலும், சந்தோஷத்தில் வாழ்ந்தாலும், துக்கத்திலே வாழ்ந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாரி வழங்குபவர்களாக இருப்பார்கள். இது முதலாவது பண்பு சகோதரர்களே. இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது பண்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தான் கஷ்டவாளியாக இருந்தாலும் சரி, செல்வ செழிப்பிலே இருந்தாலும் சரி, இரண்டு நிலையிலும் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற முதலாவது பண்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரே, இந்த பண்பை கொஞ்சம் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த பண்பை நாங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த பண்பு எங்களிடத்தில் இருக்கிறது? ஒருவன் வசதியோடு இருக்கின்ற பொழுது தாராளமாக கொடுத்து விடுகிறான், செல்வ செழிப்பில் இருக்கின்ற பொழுது தாராளமாக கொடுத்து விடுகிறான், கஷ்டவாளியாக இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு கை நீட்டி கொடுக்கிறான் என்று பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறான் என்று பாருங்கள். நபித்தோழர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? நபித்தோழர்கள் இந்த அல் குர்ஆன் வசனத்தை, இந்த ஈமானிய துளிகளை வாழ்க்கையிலே அமுல்படுத்திய அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நபித்தோழர்களை பற்றி சொல்கிறார் பாருங்கள், எங்களிலே வசதியற்ற நபித்தோழர்கள் நிறைய பேர் இருந்தார்கள், வசதியற்ற நிறைய நபித்தோழர்கள் இருந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை பற்றி எடுத்து சொல்வார்கள், சதக்காவை பற்றி எடுத்து சொல்வார்கள். இந்த கஷ்டவாரி நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களே சொல்கிறார்கள், குன்னான தஹாமல் குன்னான தஹாமல், நாங்கள் சந்தைகளுக்கு சென்று பஜாருக்கு சென்று நாட்டாமை வேலை செய்வோம், முதுகிலே பாரத்தை சுமந்து அதனூடாக வருகின்ற ஒரு சில ரூபாய்களை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா கொடுப்போம். எப்படியாப்பட்ட பண்பு என்று பாருங்கள் சகோதரே, எப்படியாப்பட்ட பண்பு என்று பாருங்கள். வசதி உள்ளவர்கள் அல்ல, வசதி இல்லாதவர்கள், தங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கும் சக்தியற்றவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை பற்றி பேசுகின்ற பொழுது ஓடோடி செல்வார்களாம் சந்தைகளுக்கு, ஓடோடி செல்வார்களாம் பஜார்களுக்கு, நாட்டாமை வேலை செய்து முதுகிலே பாரத்தை சுமந்து அதனூடாக வருகின்ற ஒரு சில ரூபாய்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர்களாக இருந்தார்களாம். இதுதான் சகோதரர்களே இறையச்சத்தின் பண்பு, இதுதான் அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்களுக்குரிய அடையாளம். எப்படி பண்பு என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே முக்கியமான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன தெரியுமா? வல்லதீன தபவ்வௌ தாரவல் ஈமான மின் கபலிஹிம், மதீனத்து நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் மதீனாவுக்கு போகிறார்கள், போகக்கூடிய நேரத்தில் அவர்